அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்று மாலை ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் சிறிது தண்ணீர் இந்த மூன்று பொருட்களையும் வைத்து வானில் தெரியக்கூடிய சிவபெருமானை நாம் தரிசனம் செய்துட்டு வரலாம் அதாவது சிவபெருமானின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மூன்றாம் பிறையை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் என்பது சாச்சாத் அந்த பரமேஸ்வரரின் தெய்வீக பிறை தரிசனம் என்றே சொல்லப்படுகிறது இந்த சந்திர பகவானுடைய மூன்றாம் பிறையை தான் சிவபெருமான் அவர்கள் தன்னுடைய தலையில பிறையாக சூடிக்கொண்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுடைய மூன்றாம் பிறை தான் பார்த்திங்கன்னா இன்று மாலை பொழுது ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் வானத்தில் தெரிய போகிறது இப்படி தெரியக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை நாம் தரிசனம் செய்துட்டு வருவதால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி போகும் அதோடு சந்திர தோசம் உள்ளிட்ட பல விதமான தோசங்களும் பார்த்தீங்கன்னா நம்மை விட்டு அகன்று போகும் மேலும் செல்வ செழிப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்ற நிலையும் நமக்கு கிடைக்கும் இப்படி நம்முடைய தலை எழுத்தையே நாம் மாற்றி அமைத்து கொள்ளலாங்க இன்றைய முப்பது நிமிடத்துல நீங்க வானத்தில் தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்துட்டு வரும்போது இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்வதற்கு என மூன்று சிறப்பான பொருட்கள் இருக்கிறது அதுதான் வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் கொஞ்சம் நீர் இந்த மூன்று பொருட்களை வைத்துதான் தான் நாம் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்து அவருடைய முழு ஆசிர்வாதத்தையும் நாம் பரிபூரணமாக பெறப்போகிறோம் மேலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்துட்டு வருவதால் அவங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படுது அப்படின்னு ரொம்பவே மனமகிழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார்கள் நாங்களும் இத ரொம்பவே நம்பிக்கையுடன் செய்து அதற்கான நிறைய பலன்களையும் பெற்று இருக்கிறோம் எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் இன்றைய மாலை பொழுதுல அந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய சிறப்பான முறையில நீங்க பூஜையை அனுஷ்டித்து வாங்க உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்வது என்பதே நாம ஏதாவது ஒரு புண்ணியம் செய்தாதான் அந்த வானத்தில் தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை நாம் பார்க்க முடியும் என்று கூட சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பிறையை பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம பார்த்து அனுஷ்டித்து வந்தால் நாம் வைக்கக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைக்கான பலனும் மிக விரைவிலேயே கிடைக்கும் எனவே இன்றைய மாலை பொழுது அந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடமானது எப்போது வருது அந்த நேரத்துல நாம எப்படி வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க விளக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சிவனுடைய ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பிறையை தான் வானத்தில் நம்ம தரிசனம் செய்யப் போகிறோம் மூன்றாம் பிறை என்பது அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் தான் இந்த மூன்றாம் பிறையானது தெரிகிறது இதை தான் நம்ம சந்திர தரிசனம் என்று சொல்லி வழிபாடு செய்கிறோம் இந்த தெய்வீக பிறை தரிசனமானது இன்று வானத்துல பாத்தீங்கன்னா சரியாக ஆறு பதினைந்து மணியில இருந்து ஆறு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல தான் பாத்தீங்கன்னா வானத்துல தெரிய போகிறது சாதாரணமாகவே அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் நின்று வானத்துல தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தாலே போதுங்க உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு நல்ல விதமான மாற்றங்களானது ஏற்படும் அதை நீங்க கண்கூடாகவும் உணர முடியும் இதை நாங்க பலமுறை முறை உணர்ந்து இருக்கிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைனா சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த மூன்றாம் பிறையை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு வாசுப்படி இல்லைன்னா நம்முடைய வீட்டு மொட்டை மாடியில் தான் பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் எந்த இடத்துல பூஜை செய்கிறீர்களோ அந்த இடத்தையும் நன்றாக சுத்தம் படுத்தி வைத்து கொள்ளுங்கள் இன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு பதினைந்து மணி அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இந்த பூஜையை அனுஷ்டித்து வரலாம் ஒரு பித்தள பாத்திரத்தை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக இருப்பதாக பார்த்து கொள்ளுங்கள் அந்த பாத்திரம் முழுக்க பாத்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அந்த தண்ணீரில் பாத்தீங்கன்னா இன்றைய மூன்றாம் பிறையானது தெரியக்கூடிய அளவுக்கு அந்த பாத்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த பாத்திரத்திற்கு பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வைத்து நாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும் அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் இரண்டு வாழைப்பழங்களை வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக நாம் அமர்ந்து கொண்டு வானத்தில் தெரியக்கூடிய அந்த பிறையை பார்த்தவாறே ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஐம்பத்தி நாலு முறை உச்சரிக்க வேண்டும் இல்லை என்றால் இருபத்தி ஏழு முறை நாம உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு சந்திர பகவானுடைய மனைவிகளான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய பெயர்களையும் நாம மனதார உச்சரித்து கொள்ள வேண்டும் பிறகு எழுந்து நின்று பார்த்தீங்கன்னா அங்கு வைத்திருக்கக்கூடிய பாக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்முடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அந்த அந்த பார்த்தவாறே நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நாம் அந்த சந்திர பகவானிடம் சொல்லலாம் ஏனென்றால் சந்திர தரிசனம் செய்யும் போது வெறும் கையோடு நம்ம பூஜை செய்யக்கூடாது அதனால தான் பாக்கோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் நம்ம வைத்து சாஷ்டாங்கமாக கையேந்தி அந்த இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளப் போகிறோம் அதன் பிறகு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நீங்க வைத்து முடித்த பிறகு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த தண்ணீர் வச்சிருக்க பாத்திரத்தை வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் சுற்றி வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து சந்திர பகவானை நாம தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி வானத்தில் தெரியக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை இன்றைய நாளில் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சங்கடங்கள் அனைத்துமே தீரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்ற நிலையை அடைந்து அதன் மூலமாக நீங்கள் நிறைய செல்வ செழிப்பையும் பெறலாம் மேலும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்டு இருக்கின்ற தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது போன்று தொடர்ந்து அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த மூன்றாவது நாளுடைய மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா அதாவது ஆயிரம் பிறையை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முக்தியும் கிடைக்குமா எனவே நம்முடைய கனவுகளையும் ஆசைகளையும் உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய இன்றைய நாள் பற்றிய தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறட்டும் மேலும் இதற்கு முன்பாகவே இந்த ஒரு பூஜையை உங்களுடைய வீடுகளில் அனுஷ்டித்து இருந்தாலும் இதனால் உங்களுக்கு கிடைத்த பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையுடன் இன்றைய நாளில் இந்த ஒரு சந்திர தரிசனத்தை செய்துட்டு வருவார்கள் இதனைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் மொட்டை மாடியில் வைத்த அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கவங்க அனைவருமே கொஞ்சம் பருகிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாம் குளிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதையும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளில் ஊற்றிவிட வேண்டும் அதன் பிறகு பூஜையில் வைத்த வெற்றிலை பாக்கு அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பெரியவர்களுக்கு நம்ம தானமாக கொடுத்துட்டு வர வேண்டும் அதில் வைத்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பத்திரமாக நம்முடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம வைத்து வேண்டும் இப்படி மாதந்தோறும் வருகின்ற இந்த ஒரு சந்திர தரிசனத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா வந்து பதினோரு முறை அனுஷ்டித்த பிறகு அதில் சேரக்கூடிய நாணயங்களை நீங்கள் சேகரித்து வைத்து பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அந்த கோவிலுடைய உண்டியல்ல அந்த நாணயத்தை நீங்கள் போட்டு விடலாம் இப்படி நம்ம அனுஷ்டித்து வருவதால் நம்முடைய பிரார்த்தனைக்கான பலனும் மிக மிக விரைவிலேயே நமக்கு கிடைக்கும் அதே போல இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் என்பது ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க ஏனென்றால் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் அனுஷ்டித்து வருவதால் உங்களுக்கு கூடுதலாக பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி திறனானது அதிகரிக்கும் மனக்குழப்பமானது நீங்க கூடும் கண் பார்வையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கூடுமா இப்படி இந்த மூன்றாம் பிறையை நம்ம தரிசனம் செய்வதால பல விதமான சிறப்புகளும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில உடனடியாக கிடைக்கிறது இந்த மூன்றாம் பிறையை எவர் ஒருவர் தரிசனம் செய்தாலுமே அவங்களுடைய சகல விதமான பாவங்களும் தொலையும் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க முழு பக்தியோடு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பலன்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள் எனவே நாமளும் நம்பிக்கையுடன் இந்த பூஜையை அனுஷ்டித்து வந்தால் நமக்கும் இது போன்ற பல விதமான அற்புதங்கள் நிகழக்கூடும் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ